ஹாய் காய்ஸ், இங்கே நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஏத்தர் 450X-ம் ரிவால்ட் RV 400 பைக்கை பற்றி கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக நம்ம கம்பேரிசன் பண்ணி ஃபுல்லாக நம்ம எந்த பைக் பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டாகவும் எந்த பைக்கில் நிறைய ப்ரோஸும் கான்ஸு எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்னாலே நம்மளோட பீப்புள் வந்து எதிர்பார்க்குறது வந்து பைக் எவ்வளோ ரேஞ்சஸ் போகும், எவ்வளோ நேரம் சார்ஜஸ் பண்ண முடியும், அதை நம்ம பார்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி பற்றி பார்க்கணும்னா ஏத்தரில் வந்து 48 volt பேட்டரி கொடுத்துருக்காங்க, லித்தியம் சன் பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம RV 400 பைக்கை பொறுத்த வரைக்கும் 72 volt பேட்டரி கொடுத்துருக்காங்க, லித்தியம் அயன் பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 3.5 hours ஆகும் கஸ்டமர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே நம்ம ஏத்தர் சைடில் போனோம்னா அதுவும் சேம் தான், 3.5 hours தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் சார்ஜிங்க்கு. நம்ம ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏத்தர் வந்து ஒரு ஃபுல் சார்ஜில் ஒரு 100 kilometers வரைக்கும் தரம்னு சொல்லியிருக்காங்க நார்மல் மோடில். சேம் நம்ம ஆர்வி 400 சேம் தான். கஸ்டமர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து ஒரு 100 kilometers டு 110 வரைக்கும் ரீச் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசிக் உங்களோட மோட்ஸ் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும். நம்ம ஏத்தர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து 85 வரைக்கும் போகும்னு கஸ்டமர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே நம்ம ஏஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 110 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கஸ்டமர் சொல்கிறது வந்து ஒரு 85 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்குன்னு கஸ்டமர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டர் ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏத்தரில் வந்து 6000 watts மோட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் தான் கொடுத்துருங்க. அது வந்து 26 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல ஒரு ஸ்பீடாகவும் பிக்கப்பாகவும் இருக்கும் கஸ்டமர் சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே நம்ம RV 400 வந்து 3000 watt மோட்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து 170 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னதான் அது 170 Nm டார்க் இருந்தாலும் ஏத்தரை வந்து RV 400 ஏத்தர் வந்து ஸ்பீடாக அதிகமாகவே போகுது. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், ஏத்தரை வந்து கொஞ்சம் ஸ்பீடு நல்லா சூப்பராகவே தான் போகுது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏத்தரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் வந்து மோனோசோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லாவே கம்ஃபர்டபுளான ரைடு தான் இருக்குது. அதுவே வந்து நம்ம ரிவால்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவே ரியரில் வந்து மோனோசோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே, நல்ல ஒரு மேடு பள்ளத்தில் ஓகே. ரெண்டு பைக்லேயுமே வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இன்கேஸ் நம்ம வேகமாக போனாலும் நம்ம சடனாக ஒரு பிரேக்கை அப்ளை பண்ணுறப்ப ரெண்டு பிரேக்குமே 70-30 ரேஷியோவில் அது வந்து அப்ளை ஆகிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கிட் ரேஷியோவும் எதுவும் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக போயிட்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து நம்ம மோட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஏத்தரில் வந்து பார்க் அசிஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வயசானவங்க இன்கேஸ் அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு பின்னாடி எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இது வந்து பார்க் அசிஸ்ட் மோடை போட்டு நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்து அவங்க கொண்டு போகலாம். அதே நம்ம ரிவால்ட்டை பொறுத்திருக்கோம் இது வந்து பைக் மாடல் இருக்கனால பேசிக்காக வந்து லேடிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜென்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்க் அசிஸ்ட் இல்லை, அது ஒரு ட்ராபேக்காக அமைச்சிக்கலாம். இன்கேஸ் அவங்க ஓல்டு சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பைக்கை ரிவர்ஸில் எடுக்கிறப்ப. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் 4 modes ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இக்கோ, ரைடு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராப் மோடுன்ற கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 modes பொறுத்த வரைக்கும் 60 வரைக்கும் நம்ம ஸ்பீடை ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 modes வந்து ஒரு 90+ வரைக்கும் இந்த ட்ராப் மோட்லாம் போனீங்கன்னா ஒரு 90+ வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம்னு கஸ்டமர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம ரிவால்ட் RV 400 வந்து எக்கோ மோட், நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட், 3 modes இருக்குது. எக்கோ மோடை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நார்மல் மோடில் ஒரு 60 வரைக்கும் ரீச் பண்ணலாம். அதே வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் ஒரு 80-85+ வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம் கஸ்டமர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போத் பைக்ஸ்லேயும் வந்து சைட் ஸ்டாண்ட் அலாட் இருக்குது. இப்போ இன்கேஸ் நம்ம ரைடிங்கில் வந்து சப்போஸ் நம்ம மறந்து சைட் ஸ்டாண்டை போட்டுருந்தாலும் மோட்டர் வந்து கன்ஃபார்மாக ஆனே ஆகாது. போத் நம்ம ஏத்தர்லேயும் அந்த இருக்குது, நம்ம ரிவோல்ட் RV 400 இருக்குது, நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மோட்டர் ஆனே ஆகும். அதே மாதிரி வந்து ரிவோல்ட்டில் ஒரு ஆடிங் ஃபீச்சர்ஸ் என்னன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு 4 sounds ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க ஆடிபிள் சவுண்டு. நம்ம ஆப் மூலமாக, ரிவோல்ட் ஆப் மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏத்தருக்கும் மொபைல்லே ஆப் இருக்குது. அதே நம்ம வண்டி எங்கே இருக்குது, ஆன்டி தெஃப்டிங் மோடு, நம்ம வண்டி இன்கேஸ் யாராவது தெஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்ஸுமே வந்து ஆன்டி தெஃப்டிங் மோடு எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து ஏத்தரில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்செட் சிம் வந்து உள்ளேயே இருக்குது, அது இன்னும் ஆடிங் ஃபீச்சர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து நேவிகேஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் தனியாக ஃபோனில் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு போகணும்னு அவசியம் இருக்காது, நம்ம டிஸ்பிளேலே பார்த்துட்டு போகலாம். இது வந்து டச் டிஸ்பிளே. அதே ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே கிடையாது, நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் தான். அது வந்து ஏத்தரில் வந்து ஒரு ஆடிங் ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஏத்தரை பொறுத்த வரைக்கும்
ஒரு இயர்ஸ்க்கும் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் சப்ஸ்கிரிப்ஷனாக 2000, அதே வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்னா 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வருதுன்னா, இதோட ஆப்போட கண்ட்ரோல், நேவிகேஷன்ஸு, அப்புறம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸு. இப்போ சப்போஸ் இன்கேஸ் நம்மளுக்கு எங்கேயாவது ட்ராப் ஆகி நம்ம நடுரோடாக நிற்கிறோன்னா, உடனே நம்ம அந்த 24/7 அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸு, நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு பேட்டரி இல்லாமட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவைல் பண்ணோன்னா நம்ம இயர் ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எதுவும் வாங்குறது இல்லை. ஆனால் வந்து சென்னைக்குள்ளே வந்து உங்களோட பேட்டரி இன்கேஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுன்னா ஸ்வாப்பிங் மட்டும் தராங்க. நம்ம பேட்டரியை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஃபுல் சார்ஜ் பேட்டரியை வந்து நம்மளுக்கு தருவாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம். போத் ஏத்தரம் சரி, ஆர்வி 400 சரி, பெல் டிரைவ் மோட்டர் தான், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஏத்தரும் சரி, ஆர்வி 400 சரி, இதோட மோட்டரோட வாரண்டி வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஏத்தரில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதே வந்து ரிவோல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் பஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெறும் நம்மளோட போர்ட்டபிள் சார்ஜஸை மட்டும் தான் வைக்க முடியும், அந்தளவு ஸ்டோரேஜ் பஸ் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இது பைக் மாடல்னால ஸ்டோரேஜ் பஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, வெறும் போர்ட்டபிள் சார்ஜ் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பைபேக் ஆஃபர். அது இப்போ வந்து நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பைக்கை வந்து ஒரு 160,000 வரைக்கும் அவர் பே பண்ணி வாங்கியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்கேஸ் கஸ்டமருக்கு இந்த பைக்கோட மேலே விருப்பம் போனாலும் சரி, அவர் வந்து இந்த பைக்கை நம்மளுக்கு வேணாம் நம்ம கொடுத்துடலான்னாருன்னா, கம்பெனி சைடில் அது வந்து 90,000 வரைக்கும் பைபேக் ஆப்ஷனாக எடுத்துக்கிறேன்னு வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது சூப்பரான ஆப்ஷனு. கண்டிப்பாக கஸ்டமருக்கு பிடிக்கலனாலோ, இல்லை அவர் பைக்கை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா, அப்கமிங் நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குது, சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா, இந்த பைக்கை கொடுத்துட்டு அவர் 90,000 வரைக்கும் கம்பெனி சைட்லேருந்து அமௌண்ட் தருவாங்க. அதே நம்ம ரிவல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அது ஒரு ட்ராபேக்னாலும் சொல்லலாம், ஏன்னா அப்கமிங் இப்போ நிறையா பைக் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அது ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். இன்கேஸ் ஓகே பார்ப்போம். இன்கேஸ் 3 இயர்ஸில் வந்து பைக்கில் ஏதாவது டேமேஜஸ்ஸு இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லி கம்பெனி சைட்லேருந்து 90,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ண நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நோ இஷ்யூஸ். சப்போஸ் கஸ்டமர் வந்து பைக்கை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சார்னா, அவரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கிறப்பே சொன்னார், கொஞ்சம் ஹைட்டாக இருக்க பசங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் அந்த பைக்கு. நான் வந்து 6 ஃபீட் டாலு, நான் உட்காந்து பார்க்குறேன் எனக்கு பைக் எப்படி இருக்குன்னு, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இன்னும் கால் கீழே இருக்குது. இதே வந்து ஒரு 5.5, கஸ்டமர் சொன்ன மாதிரி ஒரு 5.5 இல்லை 5 ஃபீட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கால் எட்டாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் டெஸ்ட்ரைவெலாம் போயிட்டு கன்சிடர் பண்ணிட்டு பைக் வாங்குறது நல்லது. இவ்வளோ நேரம் சூப்பராக நம்ம சந்தோஷ் ப்ரோ வந்து நம்மளுக்கு பைக்கும் கொடுத்து அவர் என்னென்ன ஃபேஸஸ்லாம் பண்ணார், அதே மாதிரி ப்ரோஸ் கான்ஸு எல்லாமே சூப்பராக சந்தோஷ் ப்ரோ சொன்னார். அவர் பைக் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக உங்களோட டைமும் கொடுத்து, நீ சண்டே வேறு, உங்களுக்கு வீக்கெண்ட் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஆஃபீஸ் நீங்கள் போவீங்க, உங்களை டைமை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஆல். ரெண்டு பேருமே வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது வந்து ரோட்டில் தான் கண்டிப்பாக போது நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபியூச்சர், ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் ஃபார் தி என்விரான்மெண்ட், நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நிறைய வண்டி வருது, இப்போ ஓலா இருக்குது, புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் ஒன் வருது, டெஸ்லா இன்னொரு 5 வருஷத்தில் வரலாம். வந்துச்சுன்னா அவங்களும் வந்து ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி ஒருத்தவங்க கூட வந்து கெஃபேரேசர் ஒரு வண்டி வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். சூப்பர் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. காய்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கே கிளிக் பண்ணி அந்த ஆளில் போடுவோம். காய்ஸ் வீட்டில் வீடியோ எடுக்கலான்னு பார்க்காதீங்க, எங்களுக்கு வந்து காலையில் ஒர்க் இருக்குது, ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வரோம். எடுக்கிறதுக்குள்ளே இருட்டாயிடுது. அதனால் அப்கமிங் வீடியோஸ்லாம் மார்னிங் தான் எடுக்கணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஷெடியூல் பண்ண முடியல, ஆனால் இதுக்கப்புறம் கரெக்டாக ஷெடியூல் பண்ணிடுவோம் காய்ஸ் கண்டிப்பாக. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தெரியுங்க, கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ் நிறையா வரும். தேங்க்யூ காய்ஸ்.